தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, இரண்டு முக்கியமான தகவல்களை பார்க்க போகிறோம். இந்த இரண்டு முக்கியமான தகவல்களில் முதல் தகவல் என்ன அப்படின்னா, சமூக வலைதளங்கள் இருக்கு இல்லையா, இந்த சமூக வலைதள ஊடகங்கள் இருக்கு இல்லையா, இதற்கு வந்து கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாகூர் அவர்கள் சமீபத்தில் ஊடகங்களுக்கு பேட்டியும் கொடுத்திருக்காரு. அதுல இந்த ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கட்டுப்பாடுகள் அது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் சரிங்களா. அடுத்ததா இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவோடு கூட்டணி சேருவதற்கு பாஜக தயாராகி விட்டது. அது மட்டும் இல்லாம பாஜகவிடம் அதிமுக முழுவதுமாக சரணடைந்து விட்டது என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடைய கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்திருக்கிறாரு. இடையில என்னதான் நடந்தது, என்ன காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படிப்பட்ட முடிவெல்லாம் எடுத்திருக்காரு அப்படின்னு இந்த தகவலை பற்றி இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம். வாங்க முதல்ல நாம பதிவுக்குள்ள போயிடுவோம். சமூக வலைதளங்கள், சமீபத்துல ஜெய்ப்பூர்ல ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் அவர்கள். அந்த நிகழ்ச்சியில அவர் பேசும்பொழுது சமூக வலைதளங்களால நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. இதற்கு முன்னாலெல்லாம் வந்து ஒரு செய்தி மக்கள் கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி செய்தித்தாள்கள் மட்டும்தான். அதற்கு பிறகு வானொலி வந்தது, அதற்கு பிறகு வந்து தொலைக்காட்சிகள் வந்தது. ஆனா ஒரு வழி பாதையாகத்தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா நிறைய வந்துருச்சு. ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த மாதிரி பல சமூக வலைதளங்கள் வந்துவிட்டது, யூடியூப் உட்பட சரிங்களா. இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக ஒரு கிராமத்துல நடக்கக்கூடிய ஒரு சின்ன சம்பவம் கூட இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் அந்த நியூஸ் வந்து பரவி பரபரப்பாக பேசப்படுகிறது. நிறைய இடங்கள்ல நடக்கக்கூடிய அநியாயங்களை வந்து பொதுமக்கள் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாகவே அந்த அநியாயங்களை வெளியே கொண்டு வராங்க, நிறைய கொடுமைகளை வெளியே கொண்டு வராங்க, நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குது இந்த சமூக வலைதளங்களால அப்படின்னு நிறைய பாராட்டுகளையும் வந்து இந்த சமூக வலைதளத்துக்கு கொடுத்திருக்காரு. அதே நேரத்துல இந்த சமூக வலைதளங்களை தவறா பயன்படுத்துபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி தவறாக பயன்படுத்துபவர்களால் போலியான செய்திகள் பரவப்படுகிறது சரிங்களா. இந்த போலியான செய்திகளை பரவ விட்டு அதன் மூலமாக நாட்டுல குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க சமூக விரோதிகள். இதனால சமூக வலைதளங்களால எவ்வளவோ நல்லது நடந்தாலும் அதுல தீமையும் இருக்கு. இதன் காரணமாக இந்த நன்மை தீமை இரண்டையுமே கருத்தில் கொண்டு இந்த போலி செய்திகளை பரப்புறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக சமூக வலைதளங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கு மத்திய அரசாங்கம் முடிவு செய்திருப்பதாக அனுராக் தாக்கூர் அவர்கள் பேசியிருக்கிறார். குறிப்பாக இந்த யூடியூப் சேனல்கள் இருக்கு இல்லையா, இந்த யூடியூப் சேனல் மூலமாக பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு மீடியா மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப் சேனலே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு டஃப் கொடுக்கிற அளவுக்கு யூடியூப் சேனல்கள் அதிகமாக பெருகி இருக்கிறது. அதன் மூலமாக செய்தி சேனல்களாகவும் நிறைய சேனல்கள் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமூக வலைதள ஊடகங்கள், இந்த ஊடகங்கள் மூலமாக போலியான செய்திகளை பரவ விடாமல் தடுப்பதற்காக ஒரு குழு ஒன்ன மத்திய அரசாங்கம் அமைக்க போறாங்களாம். அது தொடர்பாக சட்ட மசோதா விரைவில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது என்ற ஒரு தகவலையும் அனுராக் தாக்கூர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்காரு. சமூக வலைதளத்தால ஒரு கிராமத்துல நடக்கக்கூடிய சின்ன விஷயம், அது வந்து வெளியே தெரியாம இருக்கக்கூடிய விஷயம் கூட இன்னைக்கு வெளியே தெரிஞ்சு மிகப்பெரிய அளவுல அந்த அநியாயம் தடுக்கப்படுகிறது. அதே நேரத்துல போலியான செய்திகளால நாட்டுல குழப்பமும் ஏற்படுகிறது. இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக இருக்கிறது. இப்போ ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா உடனடியாக சமூக வலைதளங்கள் மூலமாக கலவரக்காரர்கள் உடனே வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதனால கலவரங்கள் அதிகமாகுது. இந்த மாதிரி பல்வேறு சமூக நல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதனாலதான் வந்து இந்த சமூக வலைதள ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும், புதிய சட்டங்களையும் கொண்டு வரணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்காங்களாம். இது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். ஏன்னா இந்த சமூக வலைதள ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டு தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரங்களை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போ இந்த கருப்பர் கூட்டம் மாதிரி நிறைய யூடியூப் சேனல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மதத்தை தாக்கி பேசுறது, மக்களோட நம்பிக்கையான கடவுள்களை இழிவா பேசுறது, இந்த மாதிரியான பல சமூக விரோத கும்பல்கள் சமூக ஊடகங்களை தவறா பயன்படுத்துறாங்க. இது எல்லாமே வந்து வருங்காலத்துல தடுக்கப்படும் அப்படின்னு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு சரிங்களா. இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துருவோம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக வந்து பாஜகவோட சமரசமா போயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு இணைவதற்கு சம்மதம் தெரிவிக்க போகிறார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது.
வரக்கூடிய ஜனவரி 17ஆம் தேதி இணைப்பு விழா நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அதிமுகவில் என்னதான் நடந்தது, எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர்னு பாஜக பக்கம் வருவதற்கு முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மேல நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது, வழக்குகளும் இருக்கிறது, குறிப்பாக விஜயபாஸ்கர் அவர்களுடைய வழக்கு. இந்த மாதிரி முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீதான அந்த வழக்குகள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாஜகவின் பக்கம் திரும்புவதற்கு ஒரு உதவிகரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எங்க வந்து மத்திய அரசாங்கம் நம்முடைய அமைச்சர்கள் மேல கை வச்சிருவாங்களோ, ஊழல் வழக்குகள்ல கை வச்சிருவாங்களோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயப்படுறாரு. அதே நேரத்துல எதிர்காலத்துல இரட்டை இலை சின்னத்துக்கு வந்து சசிகலாவோ தினகரனோ உரிமை கோர வந்தாங்க அப்படின்னா, 2-3 பேர் வந்து இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு உரிமை கேட்டாங்க அப்படின்னா, அந்த இரட்டை இலைய வந்து தேர்தல் ஆணையம் முடக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இரட்டை இலை சின்னம் முடக்கப்படக்கூடாது, ஏன்னா அதிமுகவுல வந்து இரட்டை இலை சின்னத்தை நம்பிதான் அந்த கட்சியே இருக்கு. சரிங்களா, முதலமைச்சரை பார்த்து ஓட்டு போடுறதை விட, தலைவரை பார்த்து ஓட்டு போடுறதை விட, அந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறவங்க தான் தமிழ்நாட்டுல அதிகம். இரட்டை இலை, உதயசூரியன், இந்த ரெண்டு சின்னங்கள் வந்து மக்கள் மனசுல நல்லா பதிஞ்சிருக்கக்கூடிய ரெண்டு சின்னங்கள். அப்படிப்பட்ட இந்த இரட்டை இலை சின்னத்தை எக்காரணத்தை கொண்டும் தேர்தல் ஆணையம் முடக்கிடக்கூடாது, மத்திய அரசாங்கம் முடக்கிடக்கூடாது, அதனால பாஜகவோட தோணை வந்து நமக்கு வேணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறாரு. அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் நினைக்கிறாரு, பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன் இவங்க 3 பேரும் இல்லாம நம்ம மட்டும் பாஜகவோட இணையலாம், பாஜக இதுக்கு சம்மதம் தெரிவிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாராம். இது தொடர்பாக சமீபத்துல கவர்னர் அவர்களை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்திருக்கிறார். சந்தித்து பேசும் பொழுது இந்த மாதிரி பன்னீர்செல்வம் வேண்டாம், அதே நேரத்துல சசிகலா, தினகரன் இவங்கெல்லாம் வேண்டாம், என்னுடைய தலைமையில நீங்க வந்து அதிமுகவை கூட்டணியில சேர்த்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி, நம்ம ரெண்டு பேரும் இணையலாமா அப்படிங்கிற மாதிரி கவர்னர் அவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனா அதற்கு வந்து டெல்லி பாஜக தலைமை ஒத்துக்கலையாங்க, ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் ஒருங்கிணைத்து பாஜகவோட கூட்டணி வைக்கலாம், அதாவது பாஜகவும் அதிமுகவும் இணையலாம், எல்லாரும் ஒன்னு சேருங்க அப்படிங்கிற மாதிரி தான் டெல்லி பாஜக தலைமை விரும்புறாங்களாம். அதே நேரத்துல பாஜக வந்து வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில 10 தொகுதிகளை வந்து கேட்கிறாங்களாம். இது தொடர்பாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட பேசியிருக்காங்களாம். இந்த 10 தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா தினகரனுக்கும் வந்து ஒரு தொகுதியை கொடுத்துடலாம், ஏன்னா தினகரனும் வந்து நம்ம கூட்டணியில வரட்டும், அவருக்கு ஒரு தொகுதியை கொடுத்து அவரை சமாதானப்படுத்திடலாம், சசிகலா, பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி 3 பேரையும் ஒன்னு சேர்க்கலாம் அப்படின்னு டெல்லி பாஜக தலைமை முடிவெடுத்திருக்காங்க. இதற்கு வந்து அதிமுகவில் இருக்கவங்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பன்னீர்செல்வம், சசிகலா இவங்களெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. யாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அதிமுக பலதரப்பட்டு உடஞ்சி கிடக்கு இல்லையா, இந்த உடஞ்சி கிடக்கிற அதிமுகவை எப்படியாவது ஒன்னு சேர்க்கணும் அப்படின்னு பாஜக தலைமை எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு வராங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரைக்கும் பிடி கொடுக்கல, என்னுடைய தலைமையின் கீழே எனக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கு, கட்சியோட தொண்டர்கள் செல்வாக்கு இருக்கு, எம்எல்ஏ எம்பிக்கள் செல்வாக்கு இருக்கு, அதனால என்னுடைய தலைமையின் கீழே கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காராம். ஆக மொத்தம் பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறார், ஆனா அவரோட தலைமையின் கீழே வந்து இணையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன் எல்லாம் வேண்டாங்கிறாரு, ஆனா பாஜக என்ன விரும்புறாங்கன்னா எல்லாரும் ஒண்ணு சேருங்க அப்படின்றாங்க. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா திருமாவளவன், கம்யூனிஸ்ட், வைகோ இவங்களெல்லாம் ஒண்ணு சேர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம எல்லாம் ஒரு கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களோடையும் பேச்சுவார்த்தைகள்லாம் ஈடுபட்டு இருக்காரு. யார் கூட, திருமாவளவன், வைகோ, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காரு, காங்கிரஸ் கூடையும். ஆனா இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணிக்கு திருமாவளவனும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் அதிமுக கூட்டணியை விரும்பவில்லை அப்படிங்கிற சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதற்கு பிறகு காங்கிரஸோட பேசியிருக்காங்க, காங்கிரஸும் பாத்தீங்கன்னா சம்மதம் தெரிவிக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க. இதனால வேற வழியே இல்லை, நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பாஜக மட்டும்தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது முடிவெடுத்திருக்கிறாராம்.
இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிடல. வரக்கூடிய ஜனவரி மாதம் 17ஆம் தேதி நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டு இணைப்பு விழா, அதாவது அதிமுகவும் பாஜகவும் வந்து ஒன்று சேருவோம், கூட்டணி வைப்போம் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட வாயாலே சொல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே நேரத்தில் அதே ஜனவரி 17ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் இவங்க எல்லோரும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது, இணைப்பு விழா வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.